ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சோலோவே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ Y444 மிஞ்சி அன்குசி மிஞ்சி நிறைய ஒருத்தன் நிறைய கில் அடிச்சிருக்கான். மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் போனால் 5 கிலோ 6 கிலோ அடிப்பீங்க. நான் அதே மாதிரி சொல்கிறேன். அதே இப்போ அடிச்சிருக்கான் ஒருத்தர் 52 கிலோ அடிச்சிருக்கான். ஹேக் பண்ணி அது எப்படி அடிச்சாலும் பரவாயில்ல, 52 கிலோங்கிறது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஸோ நீங்கள் Y444 மிஞ்சி ஒருத்தன் ஹெட்ஷாட் அடிக்கிறதா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இவன் எப்படி ஆடுன்னு மட்டும் பாருங்கள், வெறித்தனமாக ப்ளே பண்ணுறான். ஆனால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா ப்ளே பண்ணிருக்கான். இப்போ பாருங்கள் மூமெண்ட்ஸ் ஃபுல்லாக வெறித்தனமாக கொடுப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபன்னி. இது ஒரு ஃபன்னி வீடியோ தான். ஓகே, கரீனா கரணி சொல்கிறான் பாருங்கள் மேலே அந்த ஃபோட்டோ மாதிரி காமிக்கு பார்த்தீங்களா, கரீனா 4 இங்கே ஒரு 4 எனிமி இருக்காங்க, அந்த மாதிரி காமிக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் 4 பேர்த்தையும் முடிச்சு விட்டுருவான். வேறு லெவல் ப்ளேயிங் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு பெருமிடா மேப்பில் எல்லாரையும் அடிமை தான், பார்த்துக்கோங்க. எப்படி லாடனு மட்டும் பாருங்கள். ஏதோ அவனுக்கு ஏதோ ஹேக்கு, சரியான ஹேக்கு தான் யூஸ் பண்ணுறான். கடைசியில் ஹேக் யூஸ் ஆஃப் பண்ணிடுவான். கரீனாகரனே சொல்லி கொடுத்துட்ருக்கான், தம்பி இந்த மாதிரி நானே அவனை சொல்லித்தரேன்ப்பா இனிமே எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் கரீனாகரங்கன்னு தூக்காமல் வச்சுருக்காங்க. அது ஒரு விஷயம், கரீனாகரங்கன்னு இந்த ஹேக்லாம் தூக்காமல் இருக்காங்க. கடைசியிலேயும் தெரியுது, ஆனால் கேமில் ஹேக் மட்டும் போகாது அப்படின்ட்டு. நான் ரேண்டம் மேக்கில் நிறைய மேட்ச் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் டிஜிபி ப்ரோ வாங்கலாம் போட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஹேக்கர்ஸ்லாம் நிறைய அவங்க இதுக்கு வந்து நிறைய பேருக்கு மைனஸ் ஆக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் வந்து எப்படி 52 கிலோங்கிற சாத்தியமாக எல்லாமே சட்டதாக அடிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனிமி எங்கெங்கே இருக்காங்கிறது. மேலே கரீனாகரன் காட்டி கொடுக்குறான் பாருங்கள். வெறித்தனம் தான், ஆனால் வேறு லெவல் தான். ஆனால் ஹேக் யூஸ் பண்ணியும் 52 கிலோ அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் இவங்க கூட இந்த மேப்பில் வந்தவங்களும் 2.5 போயிருப்பாங்க. எப்படா இவ்வளோ கிலோ அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைக் போடுறவங்களும் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஹேக்கரில் கொஞ்சம் லைக் போட்டால் நம்மளும் கொஞ்சம் தெரியலாமல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அடைக்க சொல்லப்போனால் ஒரு பிளேயர் தான், எப்படி ஹேக் பண்ணானே தெரியல. லாஸ்ட்டில் போய் நல்லா எல்லாமே வச்சுருக்கான், எல்லாமே காஸ்ட்யூம் கிஸ்டியூம் எல்லாமே வச்சுருக்கான். பரவாயில்லாமல் கொஞ்சம் ப்ளே பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க நார்மலாக இவன் ஐடி தூக்குவாங்களான்னு தெரியல, ஆனால் ஹேக்லாம் பண்ணியிருக்கான். என் ஃப்ரெண்டு கூட ஹேக் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் ஐடி தூக்கி ஒரு 6 கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஆனால் அவன் செல்லில் அந்த ஹேக் பண்ணதுக்கு கேமே ஓரமாக்கிட்டாங்க கரீனாக்காரங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வானத்துலேருந்து வர்றவங்களெல்லாம் அடிப்பான், வேறு லெவலில் ப்ளே பண்ணுறான். ஹேக் யூஸ் பண்ணியும் 52 கிலோ அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளால் மட்டும்தான் முடியும். மேலே கரீனாக்காரன் தம்பி இங்கே தான்ப்பா எனிமே இருக்கான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கான் ஹேக்கில். இது எதுக்குன்னு அப்படின்னு தெரியல, இன்னும் இவங்களை தூக்காமல் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு டிஜிபி சிங்கம் ப்ரோவோ நெல்லை ப்ரோவோ தெரியல, அவர் டீமில் அவங்க மேப்பில் ஒரு ஹேக்கர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ஹேக்கரை ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ரிப்போர்ட் பண்ணதுக்கு இவங்களுக்கு மெயிலில் வந்துடும், நீங்கள் நல்லா நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஹேக்கரை அவங்க பேன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் டிஜிபி நெல்லை ப்ரோ சொன்னார், அவரோட சேனலில் சொல்லியிருப்பார். ஸோ அவங்க வீடியோவில் நான் மறக்காமல் பார்ப்பேன். அதை விடுங்க, இவன் பாருங்கள் எப்படிலாம் ப்ளே பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாம் வெறித்தனமாக கொடுக்குறான் பாருங்கள். என்னென்ன ஹேக்கை யூஸ் பண்ணான்னு தெரியல, எல்லா ஹேக்கையும் யூஸ் பண்ணி வச்சிருக்கான் நினைக்கிறேன். எங்கெங்கே எனிமி இருக்கான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவனுக்கு. இவன் டீம்மேட்டும் பரவ அவங்க டீம்மேட்டும் இவன் விளையாடே ஓடல போல, எத்தனையோ டீம்மேட்டும் ஒரு இங்கே பாருங்கள் நேராக ஹெட்டுக்கு தான் போகுது. என்ன தான் அடித்தாலும் நேராக ஹெட்டு தான் அடிக்கிறான். இனி பரவாயில்ல, இனி அங்கே ஒருத்தன் இவன் அடிக்க பார்ப்பான், அவனும் மிஸ் பண்ணிடுவான் ஸ்கோப்பை போட்டு. ஆனால் இந்த ஒரு மேப்பு தான் விளாண்டுருப்பான, இல்லை எல்லா மேப்பையும் அடிச்சிருப்பானான்னு தெரியல. இவன் கேடி ரேட்லாம் போய் பார்த்தா வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறித்தனமாக வச்சிருப்பான் எல்லாமே, கேடி கீடியெல்லாம் எல்லாமே வெறித்தனமாக வச்சிருப்பான். சரி ஓகே, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இங்கே பாருங்கள் நேரம் எனிமி எங்கே இருக்கான் எங்கே இருக்கா அப்படி காட்டி கொடுத்துருது. மேலேயும் கரீனாக்காரன் காட்டி கொடுக்குறான். கீழே இந்த ஒரு அம்புக்குறி மாதிரி ஏதோ வருது. இங்கே இங்கேயும் ஒரு எனிமி, அவனை ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருக்கான். அடிச்சிருக்கலாம் நேரத்துக்கு பாருங்க, பார்த்துட்டு இருந்துப்பான் அடிச்சிருக்கலாம். சார் மிஸ் ஆகி போச்சு, அதுக்குள்ளே ஹேக்கர் அடிச்சா கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கலாம். என்ன தான் தெரியல, இப்படி நல்ல பிளேயர்ஸ்லாம் ஹேக்கர் ஆகி போயிடுறாங்க. சரி இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிருக்கும், டாப் அப்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கான், ஆனால் ஹேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொழப்புக்கு என்ன செய்யலாம் தெரியல. சரி ஓகே, நம்மளுக்கு நம்ம நேர்மையை விளாண்டு போயிடும், அதான் நமக்கு முக்கியம். இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு பழைய காலத்து பிளேயர் தான், கொஞ்சம் அப்போருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு 5-6 விளாண்டுட்டு இருந்தான். விளாண்டுட்டு இருக்கும்போது அவன் ஐடி கொஞ்சம் சூப்பராக இருக்கும், நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும். அப்போயே டாப்அப் பண்ண ஆரம்பித்தான். டாப் கேமில் இருக்கிறப்பெல்லாம் அவன் விளாண்டுருக்கான் ஓகேவா. அப்போ விளாண்டுட்டு இருக்கும்போது ஹேக் யூஸ் பண்ணியிருக்கான். மண்டேலேருந்து 180 வரும் என்ன ஹேக்னு தெரியல, ஆனால் எனிமி மண்டையெல்லாம் தெரியும். அப்படியே ஹேக் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படின்னா நான் அவங்க விளையாடுறத நான் பார்ப்பேன். விளையாடுறத பார்க்கும்போது ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கான், அப்போ வார்னிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கான், அவனை தூக்கிட்டாங்க, பேன் அடிச்சிட்டாங்க. இன்னொரு டைம் அந்த செல்லையும் 3 எடுத்து விளாண்டுருக்கான், ஹேக் யூஸ் பண்ணியிருக்கான், அதுவும் பேன் அடிச்சிட்டாங்க. இன்னொரு அடி யூஸ் பண்ணியிருக்கான், அதுவும் பேன் அடிச்சிட்டாங்க.
அடுத்து அவன் செல்லை ஃப்ரீ ஃபயர் விளாட விட மாட்டாங்க. ஏழு மாதத்துக்கு விளாட விட மாட்டாங்க. அவன் பட்ட வேதனை இருக்கே அது அவனுக்கு தான் தெரியும். அடுத்து பப்ஜி தான் ஏற்றி ஏதோ விளாடணும் விளாடாத மாதிரி விளாண்டுட்டுருந்தான். சரி ஓகே, அதனால தான் ஹேக் யூஸ் பண்ண நேர்மையாக விளாண்டு போயிடலாம் நம்மலாம். இதான் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், இன்னொருத்தர் இருப்பான், அவனும் ஒரு பழைய காலத்து பிளேயர் தான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஏன்டா இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆனால் அவனும் யூஸ் பண்ணான், அவனுக்கு யூஸ் பண்ணால் அவனுக்கு ஒரு ஐடி போச்சு, இவன் சொல்லி அவன் சொல்லி. அடுத்து ஏன் இன்னொரு ஃப்ரெண்டு யூஸ் பண்ண வச்சாங்க, அவன் வேணாப்பா எனக்குலாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் அவன் கோலராக பொழைச்சிட்டான். கேஎம்சி முத்துன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அவன் தான் என் ஃப்ரெண்டு. சரி ஓகே, இவன் எப்படி ப்ளே பண்ணுற மட்டும் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். இப்போ க்ளோவாலுக்குள்ளெல்லாம் ஹெட் அடிப்பான் பாருங்கள், அதான் இதான் ஹைலைட்டு. இப்போ பாருங்கள் பூயா கேட்டால் எங்கெங்கிறது 52 கில்லு, எப்பா முடியுமா, வேறு லெவல் தான். ஆனால் இப்போ பாருங்கள் ஹேக் ஆஃப் பண்ணிட்டான். என்னத்தை சொல்ல இவங்களெல்லாம் என்ன பண்ண, இப்போ கரீனா தூக்காமல் இருக்காங்க. சரி சீக்கிரம் இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குமாறு கரீனாவிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது, ஒயிட் ட்ரிபிள் ஃபோரையும் தாண்டிட்டான், அன்குஷன் தாண்டிட்டான். ஆனால் வேறு லெவலில் ப்ளே பண்ணுறான், ஹேக் யூஸ் பண்ணி கத்துவான். இப்போ கத்துவான் டே ப்ளஸ் 41டா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாயிடுவான். 52 கில்லு அடிச்சு ப்ளஸ் 41 தான் ஆயிருக்கு, என்ன பண்ணுறது. எல்லாம் அவங்க சொல்கிறது அவன் கத்துவான் கடைசியில், எத்தனை 52 கில்லு ஸ்க்ரீன்ஷாட்டர்றான் கத்துவான். அது தமிழ் தான் நினைக்கிறேன், அவங்க தமிழ் தான், தமிழ்காரங்க எல்லா பையனும் தமிழ்கார பையன் தான். சரி ஹேக் யூஸ் பண்ணி கண்டு 54 கில்லு பார்த்துக்கோங்க, 23,000 டேமேஜ். ஏ அப்பா 23 கே சும்மாவாக இருக்குது, யாருமே இப்படி வச்சதே கிடையாது ஃப்ரீ ஃபயர். ஆனால் வேர்ல்டு ரெக்கார்ட் படிச்சுட்டான் தலைவர். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ தான் பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி பை பை.